கோவையில் இத்தகைய பிரம்மாண்டமான விழா நடப்பது பொருத்தமானது தான். ஏனென்றால் கோவை என்றாலே பிரம்மாண்டம் தானே. தென்னிந்தியாவினுடைய மிக முக்கியமான தொழில் நகரம் இந்த கோவை. பெருந்தொழிலுடைய நகரம் மட்டுமல்ல, சிறுகுறு மற்றும் நடுத்தர தொழில்களும் ஏராளமாக இருக்கக்கூடிய நகரம் இந்த கோவை. பல லட்சம் தொழிலாளருடைய வாழ்க்கை மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கே ஏற்றுமதி இறக்குமதி குறியீடுகள் வளமான அளவீடுகளை வழங்கக்கூடிய மாவட்டமாக இந்த கோவை அமைந்துள்ளது. என்ன தொழில் தான் இல்லை, வியந்து சொல்லத்தக்க வகையில் இந்த மாவட்டம் விளங்கி கொண்டிருக்கிறது. நூற்பாலைகள், விசைத்தறிகள், வார்ப்பாலைகள், வெட் கிரைண்டர் தயாரிக்கிறது, மோட்டார் பம்புகள் தயாரிப்பு, உதிரை பாகங்கள் தயாரிப்பு, நகை தயாரிப்பு நிறுவனங்கள், தென்னை நார் சார்ந்த தொழில்கள், உணவு பதப்படுத்தக்கூடிய தொழில்கள் என்று அடுக்கிக்கொண்டே போகலாம். அந்த அளவுக்கு தொழில் வளமும் கொண்டிருக்கக்கூடிய மாவட்டமாக இந்த கோவை மாவட்டம் விளங்கிக் கொண்டிருக்கிறது. புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவது, முடிவெற்றிருக்கக்கூடிய பணிகளை திறந்து வைப்பது, மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குவது என்கின்ற மூன்று திட்டமிடுதல்களோடு தமிழ்நாடு அரசினுடைய அனைத்து அரசு விழாக்களும் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு செயல்படுத்தப்பட்டு வருது. அது எல்லாருக்கும் தெரியும். அந்த வகையில் இந்த கோவை மாவட்டத்தில் கடந்த நவம்பர் மாதம் 22ஆம் தேதி நடைபெற்ற அரசு விழாவில் ₹89,73,00,000 மதிப்பீட்டில் 128 புதிய திட்ட பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழாவை நான் நடத்தி வச்சேன். ₹587,00,000 70 முடிவுற்ற பணிகளை தொடங்கி வச்சேன். ₹646,61,00,000 மதிப்பீட்டில் 25,123 பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை நான் வழங்கியிருக்கிறேன். இன்று அதைவிட பிரம்மாண்டமாக நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட போகுது. இதை முடிச்சுட்டு வழங்க இருக்கிறேன். இன்றைய நாள் அனைத்து துறைகளின் வாயிலாக ₹589,00,000 மதிப்பீட்டில் 107,410 பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகள் இங்கு வழங்கப்பட இருக்கிறது. எல்லாரும் சொன்னாங்களே பெருமையோடு, நானும் சொல்கிறேன், அதை தான் வழிமொழிகிறேன். இதுவரை நடந்திருக்கக்கூடிய அரசு விழாக்களில் அதிக பயனாளிகளுக்கு உதவிகள் வழங்கப்படுவது இந்த கோவை மாவட்டத்தில் தான் என்பதை, இது ஒரு மிகப்பெரிய சாதனை நிகழ்த்தப்பட்டிருக்கு. என்ன செஞ்சோன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே, அவங்களுக்கு நான் இங்கே நெஞ்சுறுத்தி கம்பீரமாக இந்த மேடையில் என்று சொல்லுகிறேன், இதுதான் சாதனை. அனைத்து துறைகளின் சார்பில் 662,50,00,000 மதிப்பீட்டில் 748 புதிய திட்ட பணிகளுக்கு இன்றைக்கு நான் அடிக்கல் நாட்டியிருக்கிறேன். சற்று முன் உங்களுக்கு முன்னால் அடிக்கல் நாட்டினேன். ₹272,00,000 மதிப்பீட்டில் 228 முடிவுற்ற திட்ட பணிகளை இன்றைக்கு உங்கள் முன்னால் துவக்கி வச்சிருக்கிறேன். கடந்த ஓராண்டிற்கும் குறைவான காலத்தில் இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 1,234,00,000 அதிகமான மதிப்பில் 132,185 பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட உள்ளதிலிருந்து இந்த அரசு மக்களுக்காக இந்த அரசு இருக்கிறது, இந்த அரசு
பல காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறது, சாதனைகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் தெளிவாக அறியலாம். ஏதோ சிலருக்கு உதவிகளை செஞ்சுட்டு கணக்கு காட்டுறவங்க நாங்கள் இல்லை. கணக்கில்லாத உதவிகளை, கணக்கிட முடியாத நலத்திட்ட உதவிகளை செய்யக்கூடிய அரசு தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு என்பதை நான் கம்பீரமாக சொல்லுகிறேன். மிக எழுச்சியோடு, ஏற்றத்தோடு, பிரம்மாண்டமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைய நிகழ்ச்சியை மேலும் மும்மடங்கு பிரம்மாண்டமாக கூடிய வகையில் மூன்று புதிய முன்னெடுப்புகளை தொடங்க உள்ளோம் என்பதையும் மிக மகிழ்ச்சியோடு நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். 161 கோடி ரூபாய் மதிப்பிலான கல்வி கடன்கள் மாணவர்களுக்கு வழங்கப்படவிருக்கிறது. 60 கல்லூரிகள் மற்றும் 200 அரசு பள்ளிகளுடன் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின்றன. மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், கைம்பெண்கள் ஆகியோருக்கு தனியார் துறையில் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கான சம வாய்ப்பு மையம் திட்டம் தொடங்கப்படுகிறது. அதேபோல கோவை மாவட்டத்து மக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய மாபெரும் திட்டம் தான் சண்முக சுந்தரம் இங்கே பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார், எம்பி சொன்னார், பன்னாட்டு விமான நிலைய விரிவாக்க திட்டம், கோயம்புத்தூர் பன்னாட்டு விமான விரிவாக்க பணிகளுக்கு 1810 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. உலக அளவிலான தொழில்நகரமான இந்த கோவையினுடைய வளர்ச்சிக்காக இது போன்ற வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறோம். கடந்த ஓராண்டில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இந்த அரசு செஞ்ச சாதனைகளை பட்டியலிடுவதில் நான் பெருமைப்படுறேன். புதிய தொழில் முனைவோர் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டத்தில் 85 பயனாளிகளுக்கு 18 கோடியே 47 லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்பட்டிருக்கு. முதல்வரின் முகவரி திட்டத்தின் மூலமாக 679 பேர்களுக்கு 31,82,000 ரூபாய் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டிருக்கு. மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் மூலமாக 157,180 பேர் பயனடைந்திருக்கிறார்கள். கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டத்தின் கீழ் 19,590 பயனாளிகள் பயனடைந்திருக்கிறார்கள். கூட்டுறவு வங்கிகளில் 5 பவுனுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய நகைக்கடன்களை தள்ளுபடி செய்தது மூலமாக 47,567 பயனாளிகளுக்கு 199,53,00,000 ரூபாய் தங்க நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. 10,85,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 24,839 வீட்டுமனை இணைப்புகளும் 13,92,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 294 தொழிற்சாலை மின் இணைப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. 95,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 4,264 கைத்தறி நெசவாளர்களுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் மற்றும் ₹28,26,00,000 மதிப்பீட்டில் 5,970 விசைத்தறி நெசவாளர்களுக்கு 750 யூனிட் இலவச மின்சாரம் தரப்பட்டிருக்கு. 1,703 மகளிர் சுயஉதவி குழுக்களுக்கு 66,05,00,000 ரூபாய் மதிப்பிலான கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. 13,171 சுயஉதவி குழுக்களுக்கு 856,54,00,000 ரூபாய் வங்கி கடன் வழங்கப்பட்டிருக்கு. கடந்த 19/5/2022 அன்று கோயம்புத்தூரில் தொழிலதிபர்களை மற்றும் தொழில் கூட்டமைப்பினரோடு தொடர்ந்து நான் இதே கோவைகளை 3 மணி நேரம் அவங்கள உட்கார வச்சு கலந்துரையாடி அவருடைய கோரிக்கைகளெல்லாம் கேட்டு
படிப்படியாக அந்த கோரிக்கைகளுக்கெல்லாம் தீர்வு காணப்பட்டு வருகின்றன. இவை அனைத்தும் இந்த ஓராண்டு காலத்திற்குள் செய்து தரப்பட்டிருக்கக்கூடிய பணிகள். இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த மாபெரும் விழா நடந்து கொண்டிருக்கு. கோயம்புத்தூர் மாநகராட்சியில் இருக்கக்கூடிய பழுதடைந்த சாலைகள், அதை மேம்படுத்துவதற்காக 200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த பணிகள் விரைந்து நடைபெறும். மத்திய சிறைச்சாலையை இடம் மாற்றி அந்த இடத்துல 200 கோடி ரூபாய் செலவிலே செம்மொழி பூங்கா விரைவில் அமைக்கப்படவிருக்கிறது. கோயம்புத்தூர் மக்களுடைய குடிநீரை அந்த தேவைக்கேற்ப அதை தீர்ப்பதற்காக சிறுவாணி அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்று மாண்புமிகு கேரள முதலமைச்சரிடத்தில் நான் கடிதம் மூலமாக கேட்டுக்கொண்டேன், தொலைபேசியில் வலியுறுத்தினேன். மக்களின் குடிநீர் தேவையை நிறைவு செய்ய கேரள அரசால் போதிய தண்ணீர் உடனடியாக திறந்துவிடப்பட்டது. கோயம்புத்தூரில் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்த விரிவான திட்டம் தயார் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சென்னையை போன்ற கோயம்புத்தூரில் வீட்டுமனை மற்றும் கட்டடங்களை வரமுறைப்படுத்துவதற்கு அதை அங்கீகாரம் பெறுவதற்கு கோயம்புத்தூர் மாநகர வளர்ச்சி குழுமம் உருவாக்கப்பட்டிருக்கு. அண்மையில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்கிற பிரபலமான ஆங்கில ஏடு, ஆங்கில பத்திரிக்கை, அதில் ஒரு கட்டுரை வருது. மிக தெளிவாக எழுதியிருந்தார்கள் கோவையில் என்னென்ன பணிகள் எல்லாம் நடைபெற்றிருக்கிறது என்பதை குறிப்பிட்டு சொல்லி கோவை மாநகரம் தொழில் நகரமாகிறது என்று பாராட்டி எழுதியிருக்கிறது. நாட்டிலேயே அதிக முதலீடுகளை ஈர்த்து அதிக வேலைவாய்ப்பை உருவாக்கி தொழில் முனைவோர்களை ஊக்குவித்து கல்வியாக இருந்தாலும் புதிய வேலைவாய்ப்புகளாக இருந்தாலும் பொருளாதார வளர்ச்சியாக இருந்தாலும் சமூக நல திட்டங்களாக இருந்தாலும் அனைத்திலும் மேல் நோக்கி முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய மாநிலமாக கடந்த ஓராண்டு காலத்தில் தமிழ்நாடு சென்று கொண்டிருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. அண்மையில் நான் டெல்லிக்கு போயிருந்தேன். இதற்குன்னா குடியரசுத் தலைவரை, இந்திய குடியரசுத் தலைவர், அதே போல இந்திய குடியரசுடைய துணைத் தலைவர் ரெண்டு பேரையும் சந்திக்க, பதவியேற்ற நேரத்தில் நான் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. கொரோனா இந்த தொற்று நோயில் பாதிக்கப்பட்டிருந்த காரணத்தால் நான் உடனடியாக வெளியூருக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால் இப்பொழுது சில நாட்களுக்கு முன்பு நான் டெல்லிக்கு போயிருந்தப்போ அவர்களை பார்த்து அவர்களுக்கு வாழ்த்து சொல்ல போயிருந்தேன். அப்போது நான் சந்தித்த அவர்கள் தமிழ்நாட்டை பற்றி கேட்டாங்க, அதன் வளர்ச்சியை பற்றி ஒரு உயர்ந்த கருத்து பரவலாக இருப்பதை நான் உணர்ந்தேன் அவங்க கேட்ட கேள்வியை பார்த்து. ஆக ஒரு நாளிலோ அல்லது ஒரு மாதத்திலோ பெற்றதல்ல, தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அழித்து சென்ற அடித்தளத்தில் முத்தமிழர் கலைஞர் வகுத்து தந்த அந்த பாதையில கழக ஆட்சி செல்வதால் பெற்றிருக்கக்கூடிய நற்பெயர். கழகம் கடந்து வந்த பாதை கடினமானது, ஆனால் தமிழ் மக்கள் வாழ்வு இனிமையாக இருக்க வேண்டும், அது தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறது, அதற்காகத்தான் பாடுபடுகிறது கழகம் இந்த ஆட்சி. இதில் எந்த நாளும் மாறுபாடு என்பது இருக்காது என்பதை நான் உறுதியோடு தெரிவிக்கிறேன். பல்வேறு மாநில அரசுகளும் தமிழ்நாடு அரசினுடைய முற்போக்கு முன்னேற்ற திட்டங்களை உன்னிப்பாக கவனித்து தங்களுடைய மாநிலத்தில் பின்பற்றி வருகிறாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சிலரால் இதனை தாங்கிக் கொள்ள முடியல. 19வது எந்த வாக்குறுதியும் திமுக ஆட்சி நிறைவேற்றல என்று சிலர் இப்படி சொல்லிக்கிட்டே வராங்க. இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களா, அவங்கள பார்த்து நான் கேட்கிற கேள்வியெல்லாம், மக்களோட மக்களாக வந்து மக்களிடத்தில் வந்து நீங்க கேட்கணும். ஏதோ பேட்டி கொடுப்பதற்காக மட்டும் வீட்டை விட்டு வெளியில் வந்து பேட்டியை கொடுத்துட்டு வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிறது உன்னால் புரிஞ்சிக்க முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் அடையக்கூடிய நன்மைகளை பற்றி எதுவும் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியாது. நான் இன்னும் கேட்கிறேன், கட்டணம் இல்லாமல் பேருந்துகளில் பயணம் செய்யக்கூடிய கோடிக்கணக்கான மகளிர் தங்களது வீட்டுக்கு மருத்துவ பணியாளர்கள் வந்து அவர்கள் மூலமாக சிகிச்சை பெற பல்லாயிரக்கணக்கான கிராமப்புற மக்கள் இருக்கிறாங்க. இலவச மின் இணைப்பு பெற்றிருக்கக்கூடிய 100,000 மேற்பட்டிருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் உழவர்கள்
நான் முதல்வன் கல்லூரி கனவு திட்டங்கள் மூலமாக வாழ்க்கைக்கு நல்வழியை பெற்ற லட்சக்கணக்கான மாணவ கண்மணிகள், ஒன்றிய அரசுடைய ஊழியர்களாக இருக்கக்கூடிய அவருடைய ஊதியத்திற்கு இணையான ஊதிய உறவுகளை பெற்றிருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் என அத்தனை பேரும் நன்றி மறவாத தன்மையோடு இந்த ஆட்சியை வாழ்த்திக் கொண்டிருக்கிறாங்க. இவற்றையெல்லாம் ஏற்றுக்கொள்ள புரிந்து கொள்ள மனம் இல்லாம புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய சில அழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பேட்டிகளுக்கு நான் எப்போதும் முக்கியத்துவம் தர்றது கிடையாது. இனமான தன்மானம் ஆகிய இரண்டையும் பற்றி கவலைப்படாதவர்களிடம் நல்ல பேர் வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்று தந்தை பெரியார் சொன்னார். தன்மானம் இல்லாத அந்த வகையில் தான் சொல்றேன், தன்மானம் இல்லாத இனமானம் என்றால் என்னவென்றே தெரியாத கூட்டம் தான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை பார்த்து விமர்சிக்குது. திமுக ஆட்சி என்பது ஒடுக்கப்பட்டவர்களுக்காக ஒளி தரக்கூடிய ஆட்சி, திமுக ஆட்சி என்பது அடக்கப்பட்டவர்களை அரவணைத்து அவர்களுக்காக நன்மை செய்யக்கூடிய ஆட்சி. இது பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் பழங்குடியின மக்களுடைய நல்வாழ்வுக்காக அமைந்திருக்கக்கூடிய அரசு, சிறுபான்மை சமூகத்துக்கும் பெரும்பான்மை சமூகத்துக்கும் இடையேயான ஒற்றுமையை எந்த காலத்திலும் எந்த சூழலிலும் நம் மாநிலத்தில் சிதைந்துவிடக்கூடாது என்று நினைக்கக்கூடிய சகோதரத்துவ அரசு, எல்லாருக்கும் எல்லாம் என்கிற சமநிலை சமதர்ம சமுதாயம் அமைக்க வேண்டும் என்ற நினைக்கக்கூடிய அரசு தான் நம்முடைய திமுக அரசு. ஒரு தாய் தனது எல்லா பிள்ளைகளையும் ஒரே தரத்தோடு ஒரே குணத்தோடு வாழ்விப்பதை போல அனைவருக்குமான அரசாக செயல்பட்டு வரக்கூடிய அரசு தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. வாக்களித்தோரும் பாராட்டு வகையில் நம் அன்றாட செயல் அமைய வேண்டும் என்று நினைக்கிறவன் நான். என் நெஞ்சில் இதை வைத்துத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கக்கூடிய அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் கடமையை செய்ய வேண்டும் என்று நான் தொடர்ந்து அறிவுறுத்திக் கொண்டிருக்கிறேன். அப்படித்தான் அவர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் என்னுடைய குளத்து தொகுதியை போல மற்ற எல்லா தொகுதியிலும் நான் எப்படி கண்காணித்துக் கொண்டிருக்கிறேன் என்பது எல்லோருக்கும் தெரியும். நேற்றைக்கு நான் கோவைக்கு புறப்படுவதற்கு முன்பு அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒரு கடிதத்தை எழுதி அனுப்பிச்சுட்டு தான் புறப்பட்டேன். நீங்கள் பத்திரிகையில் படிச்சிருப்பீங்க, டிவியில் பார்த்துருப்பீங்க. உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற திட்டத்தை 234 தொகுதிக்கு விரிவுபடுத்தியிருக்கிறேன். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற பயணத்தை நான் தொடங்கினேன். அனைத்து தொகுதிகளுக்கும் போனேன். அவருடைய கோரிக்கை மனுக்களை பெற்றேன். ஆட்சிக்கு வந்ததும் 100 நாட்களில் கோரிக்கைகளை சரிபார்த்து நிறைவேற்றணும்னு சொன்னேன். பொறுப்பேற்றதும் அதுக்குன்னு ஒரு தனி துறையை உருவாக்கி 100 நாட்களில் பெரும்பாலான கோரிக்கைகளை நிறைவேற்றி காட்டியிருக்கிறேன். அனைத்தையும் சொல்லி நான் யாரும் ஏமாற்ற விரும்பல. பெரும்பாலான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டது. 100 நாட்களோடு அந்த திட்டம் முடியல. இப்போ 234 தொகுதிக்கு நாங்கள் விரிவுபடுத்த இருக்கிறோம். நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய நடராஜன் பேசுகிற போது எம்எல்ஏக்கு மட்டும் கொடுக்குறீங்க எம்பிக்கு இல்லையான்னு கேட்டார். உங்கள் எம்பி தொகுதி அந்த எம்எல்ஏ தொகுதியில் தான் அடங்கியிருக்கு. அதனால் கவலைப்படாதீங்க. எது எப்படி இருந்தால் நீங்கள் சொல்லக்கூடிய கோரிக்கைகள் கவனிக்கப்படும், அதை நிறைவேற்றுகிற முயற்சிகளை இந்த அரசு நிச்சயமாக ஈடுபடும், அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு, கவலைப்படாதீங்க. ஆக அதற்கான கடிதத்தை தான் அனைத்து சட்டமன்ற உறுப்பினருக்கு நான் அனுப்பி வச்சிருக்கிறேன். ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் அவரவர் தொகுதிக்கு வேண்டிய திட்டங்களை கொண்டு வர வேண்டிய பொறுப்பு இருக்கு. சில தேவைகள் அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்தாலும் நடைமுறையில் இருக்கக்கூடிய திட்டங்கள் மூலமாக அவற்றை செயல்படுத்த இயலாத நிலை இருக்கலாம். ஆக இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு தொகுதிகளும் நீண்ட காலமாக நிறைவேற்றப்படாத அவசிய பணிகள் குறித்து அந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய பரிந்துரைகளை பெற்று
மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு இணைந்து அவற்றை பரிசீலித்து அதற்கு ஒப்புதல் வழங்க நான் உத்தரவிட்டிருக்கிறேன். ஆக ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் தங்கள் தொகுதியில முக்கியமான 10 திட்டங்களின் பட்டியலை அந்தந்த மாவட்ட ஆட்சியரிடத்தில் நீங்கள் அளிக்கலாம். பட்டியலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான திட்டங்கள் அடையாளம் காணப்பட்டு தற்போது நடைமுறையில் உள்ள அரசு திட்டங்களின் கீழ் செயல்படுத்த இயலாத திட்டங்களை முன்னுரிமை அடிப்படையில் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நான் உறுதியளித்துள்ளேன். என்ன அந்த திட்டம்? குடிநீர் மற்றும் நீர் ஆதாரத்தை மேம்படுத்தக்கூடிய உட்கட்டமைப்பு வசதிகள், வேளாண் உற்பத்தியை சந்தைப்படுத்துவதற்கான பணிகள், இணைப்பு பாலங்கள் மற்றும் சாலைகள், மருத்துவ வசதிகள், பள்ளி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பாலிடெக்னிக் மற்றும் ஐடிஐ போன்ற புதிய நிறுவனங்கள், அல்லது தற்போது உள்ள கல்வி நிறுவனங்களில் தேவைப்படக்கூடிய உட்கட்டமைப்பு பணிகள், தொழில் வளர்ச்சியை மேம்படுத்தக்கூடிய வசதிகள், மின்மயானம், நவீன நூலகம், நகர்ப்புறங்களில் ஒருங்கிணைந்த நவீன வசதிகளோடு கூடிய பேருந்து நிலையங்கள், புதிய சுற்றுலா தலங்கள், தற்போது இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களை மேம்படுத்தக்கூடிய பணிகள், சமூக பொருளாதார மற்றும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த பணிகளை சட்டமன்ற உறுப்பினர்கள் பரிந்துரை செய்யலாம். இந்த பட்டியலை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அடுத்த 15 நாட்களுக்குள் அனுப்பி வைக்குமாறு சட்டமன்ற உறுப்பினர்களை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நான் பெருமையோடு சொல்லுகிறேன், இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத முன்னோடி திட்டம் இந்த திட்டம். இது திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டும் இல்ல, எங்கள் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளின் சட்டமன்ற உறுப்பினருக்கு மட்டும் இல்ல, அது அதிமுகவை சார்ந்தவர்களாக இருந்தாலும் பாஜகவை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் சேர்த்து தான் அந்த தொகுதிகள் பயனடைய இருக்கின்றன. இதற்காக அவர்கள் என்னை பாராட்டவில்லை என்று, நன்றி சொல்லவில்லை என்று நான் நிச்சயமாக கவலைப்பட மாட்டேன். பரவாயில்லை, அதையெல்லாம் எதிர்பார்த்து மக்களுக்காக கடமை ஆற்றுகிறவன் ஸ்டாலின், இந்த ஸ்டாலின் அல்ல. இது என்னுடைய பொறுப்பு. மக்களுக்கு அந்த உணர்வோடு நான் கடமையாற்றிக் கொண்டிருக்கிறேன். சிலர் காழ்ப்புணர்ச்சியோடு தூற்றுகிறார்கள், பரவாயில்லை, அவர்களும் பிழைக்க வேண்டும் என்று நான் எண்ணிக்கொள்கிறேன், அவ்வளவுதான். கவியரசு கண்ணதாசன் சொன்னார், போற்றுவார் போற்றற்றும் புழுதிவாரை தூற்றுவார் தூற்றற்றும் ஏற்றதோர் கருத்த எனதுள்ளம் என்றால் எடுத்துரைப்பேன் எவர் வரினும் நில்லேன் அஞ்சேன். அந்த உணர்வோடு நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன். இவர்கள் பாராட்டு எனக்கு தேவையில்லை. நமது அரசின் திட்டங்களால் நாளும் பயனடைந்து வரக்கூடிய மக்களின் பாராட்டு எனக்கு போதும். உங்களுடைய முகங்களில் பார்க்கக்கூடிய மகிழ்ச்சி தான் என்னை மகிழ்ச்சி அடைய வைக்கிறது. இந்த 3 நாள், இன்று நாளை நாளை மறுநாள், 3 நாள் சுற்றுப்பயணத்திற்காக நேற்று மாலை சென்னையிலிருந்து விமானத்தில் புறப்பட்டு கோவை விமான நிலையத்தில் வந்து இறங்கி நான் தங்குகிற விடுதிக்கு வந்து சேருவதற்கு ஏறக்குறைய 2 மணி நேரம் ஆச்சு. அதேபோல இன்று காலை இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு, தங்கியிருக்கிற இடத்திலிருந்து புறப்பட்டு இந்த இடத்திற்கு வருவதற்கு ஏறக்குறைய 1.5 மணி நேரம், 1.75 மணி நேரம் ஆயிருக்கு. 10 நிமிஷத்தில் வந்துடலாம். எதற்கு இவ்வளவு காலதாமதம்? வருகிற வழியெல்லாம் மக்கள் சாலையின் இருமுறைங்கிலும் நின்று ஆண்கள் பெண்கள் தாய்மார்கள் வயது முதிர்ந்தவர்கள் இளைஞர்கள் மாணவர்கள் மாணவியர்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருமருகில் நின்று வரவேற்ற அந்த காட்சியை பார்த்தேன். ஆக மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய வரவேற்பை பார்க்கிற போது நான் அடைந்த மகிழ்ச்சிக்கு இணை எதுவும் கிடையாது. ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காண்போம் என்றார் பேரறிஞர் அண்ணா. ஆக உங்களின் சிரிப்பில்தான் நான் இறைவனை காணுகிறேன், அண்ணாவை காணுகிறேன், நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞரை காணுகிறேன். இந்த கொள்கைகளும்
கோட்பாடுகளும் எண்ணங்களும் சிந்தனைகளும் நிறைவேறிவிடக் கூடாது என்று நினைப்பவர்கள் மட்டும்தான் திமுக அரசு இன்னைக்கு முடிச்சிட்டு இருக்காங்க. என்ன விமர்சிக்கிறாங்க? தனிப்பட்ட ஸ்டாலினை விமர்சிப்பதை பற்றி நான் கவலைப்படலை. ஏனென்றால் நான் விமர்சனத்தில் வளர்ந்தவன். நான் இன்னும் சொன்னால் விமர்சனங்களாலேயே வளர்ந்தவன். நான் எதிர்ப்பையும் அடக்குமுறைகளை மீறி வளர்ந்தவன். நான் யாராவது இப்படி எதிர்த்தால்தான் நான் மேலும் மேலும் உற்சாகமாக செயல்படுவேன். அதே நேரத்தில் எதிர்ப்பதன் மூலமாக தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய மேம்பாட்டிற்கு குந்தக விளைவிக்க நினைச்சா அதை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். விமர்சனங்களை விரும்புவன் தான் நான், ஆனால் விதண்டாவாதங்களை அல்ல. வழிகாட்டுதல்களை ஏற்றுக்கொள்பவன் தான் நான், ஆனால் பயனற்ற சொற்களை அல்ல. சொந்த கட்சிக்கு நடக்கக்கூடிய அதிகார போட்டியில் தங்களது கையாளத்தனத்தை மறைப்பதற்கு திசை திருப்புகிற நோக்கத்தோடு திமுக அரசை விமர்சிச்சுட்டு இருக்கிறாங்க. திமுக அரசை விமர்சிப்பதற்கு தகுதியோ யோக்கியதையோ கிஞ்சிற்றும் கிடையாது என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக தெரிவிக்கிறேன். காரணம், இந்த ஓராண்டு காலத்திலே 1000 திட்டங்கள், 1.5 வருஷம் கூட இன்னும் ஆகலை, அதுக்குள்ள இவ்வளவு திட்டங்கள். நினைச்சு பாருங்க, 1 வருஷத்தில் இவரென்னா 5 வருஷத்தில் அளப்பரிய திட்டங்களை நிறைவேற்றி தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக, உலகில் அனைத்து வளம் கொண்ட மாநிலமாக ஆக்குவதே எங்களுடைய லட்சியம். அதனை அறிவிக்கக்கூடிய மாநாடு தான் இந்த மாநாடு. இறுதியாக